கர்த்தருக்கு சோத்திரம். இறையில் கற்று வருகிறோம். சுவிசேஷ பணி என்கிற பாடத்தை படித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற உப தலைப்பிலே கடந்த நிகழ்ச்சிகளிலே வகுப்புகளிலே சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக நோயாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 14:8-9 லீஸ்திராவிலே பவுல் போய் ஊழியம் செய்கிறான், பிரசங்கிக்கிறான். அப்பொழுது ஒரு நடக்க முடியாத ஒரு மனிதன் சுவிசேஷத்தை கேட்கிறான். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்திருந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, பொதுவாக தான் சுவிசேஷம் சொன்னால் அதில் ஒரு கால் நடக்க முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறத பார்க்கிறான். அந்த மனிதனும் பவுலுடைய சுவிசேஷத்தை கேட்கிறான். கேட்டு அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் எழும்புகிறது. அவன் ஆண்டவருடைய நாமத்தினால சுகமாக்கப்படுகிறான். அதே போல் அப்போஸ்தலர் 28 அங்கே ஒரு நோயாளியை நாம் பார்க்கிறோம். 9:8 வாசிக்கிறேன். புபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். ஜுரம் இரத்த பேதியால் கஷ்டப்படுகிற ஒரு மனிதனிடத்தில் போய் ஜெபம் பண்ணி அவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். இது நடந்த பிறகு அந்த தீவில், மெலித்தா தீவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து, அத்தனை நோயாளிகளும் வந்து ஆண்டவருடைய நாமத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தின் மூலமாக சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ நோயாளிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இப்போ மருத்துவமனை ஊழியம் இப்போவும் செய்கிறாங்க. நான் இருக்கிற ஊரில் 2 சகோதரிகள் இல்லத்தரசிகள் தான். ஆனால் அவங்க வெயிலில், அகால வேளையில் வெயிலில் புறப்பட்டு போகிறத நான் பார்த்துருக்குறேன். மருத்துவமனை ஊழியத்துக்கு போவாங்க. ஒரு சகோதரி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் போய் நோயாளிகளை சந்திப்பாங்க. இன்னொரு சகோதரி சிறுவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் போய் நோயாளிகளை சந்திப்பாங்க. தனியாக போவாங்க. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வெயிலில் போவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க முழு நேர ஊழியர்கள் கிடையாது, கணவர் ஊழியக்கார் கிடையாது, விசுவாசிகள் தான். ஆனால் அவங்க அவ்வளவு பாரத்தோடு பிரயாசப்பட்டு போகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால் நோயாளிகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டியது அவசியம். அதே போல் சிறை கைதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு சிறைச்சாலைக்காரர் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பகல் மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். இப்போ பவுலையும் சீலாவையும் சிறையில் அடைக்கிறார்கள் பொய் குற்றஞ்சாட்டி. இந்த சம்பவம் அனைவருக்கு நன்றாக தெரியும். அவங்க அங்கே போய் ஜெபம் பண்ணுறாங்க. காலை கூட அசைக்க முடியாதபடி காலை கட்டி வைக்கிறாங்க.
இரவிலே அவங்க ஜெபம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாட்டு பாடினாங்க. அந்த ஜெபத்தையும் பாடலையும் கைதிகளெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு பூமி அதிர்ச்சி, சிறைச்சாலையில் ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. எல்லாருடைய கட்டுகளும் விலங்குகளும் சங்கிலிகளும் திறந்து விட்டது. சிறைச்சாலையின் கதவுகளெல்லாம் திறந்து விட்டது. ஆனால் யாருமே தப்பி போகலை. எல்லோரும் தப்பி போயிட்டாங்கன்னு சிறைச்சாலை அதிகாரி தற்கொலை பண்ண முயல்கிறான். பவுல் சொல்கிறான், நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? சில ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத்திலே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு ஒரு இடத்துல சிறைச்சாலையும் அந்த பூமி அதிர்ச்சியால் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விட்டது. அத்தனை சிறை கைதிகளும் தப்பி போய்விட்டார்கள். நான் சொல்வது செய்தி, ஆதாரப்பூர்வமான செய்தி. ஆனால் இங்கே யாருமே தப்பி போகலை. எல்லா கதவுகளும் திறந்து விட்டது. எல்லா கட்டுகளும் சங்கிலிகளும் திறந்து விட்டது. யாருமே தப்பி போகலை. அத்தனை சிறை கைதிகளும் பாடலின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு தொடப்பட்டு மனம் திரும்பியிருந்தார்கள். யாரும் தப்பி போகலை. அதனால் சிறைச்சாலை சிறைவாசிகளுக்கும் நிச்சயமாக சுவிசேஷம் சொல்லப்படணும். இப்போது சர்ச்சையாக்கப்படுது. மத பிரச்சாரம் பண்ணுறாங்க, மதம் மாத்துறாங்கன்னு சிலர் அதை சர்ச்சையை கிளப்புகிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. ஏன்னா அது அவங்களுக்கு உதவியாக இருக்குது. முரட்டாட்டமாக இருக்கிற சிறைவாசிகளில் சிலர் இந்த சுவிசேஷத்தை கேட்டு அவங்களுடைய மனதிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. சாந்தமுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். மனசில் நிம்மதி இல்லாமல் குடும்பத்தை பிரிந்து, எல்லாத்தையும் பிரிந்து, சுதந்திரம் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு மனசில் பெரிய போராட்டம் இருக்கும். மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு சுவிசேஷ ஊழியம் ஒரு ஆறுதலாக இருக்கிறதுனால சிறை நிர்வாகம் பல நேரங்களில் அதை அனுமதிக்கிறார்கள். சுவிசேஷம் என்பது ஒரு மத பிரச்சாரம் அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது மத மாற்றம் அல்ல. அதுக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. மதம் மாற வேண்டியதில்லை, மதத்தை பற்றி பேச வேண்டியதில்லை. அதை அநேகர் புரிந்து கொள்வதில்லை, சிலர் புரிந்து கொள்கிறார்கள். உத்தரப்பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, பைபிள் ஒரு மத புஸ்தகம் அல்ல. பைபிளை விநியோகிப்பது மத பிரச்சாரம் அல்ல. பைபிள் ஒரு நன்னெறி நூல், அதை யாரும் யாருக்கும் கொடுக்கலாம். அது மத பிரச்சாரம் ஆகாது, அது மதம் மாற்றுகிற முயற்சி ஆகாது என்று ஒரு சாமியாரால் ஆளப்படுகிற உத்தரப்பிரதேசத்தினுடைய நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதனால் பைபிளையோ பைபிளினுடைய பகுதிகளையோ விநியோகிப்பது மத பிரச்சாரம் ஆகாது. அது சுவிசேஷ பணி. மதம் வேறு, சுவிசேஷம் வேறு. கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் தேவைப்படுது. கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ரெக்கார்டு படி வேறு மதத்தவராக இருக்கிற எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால் மதத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதை ரொம்ப சிறை நமக்கு தெரிஞ்ச யாராவது சிறையில் இருந்தால் அவங்கள போய் பார்க்கலாம். நம்ம வந்து சிறையில் போய், உள்ளுக்குள்ளே சிறைக்குள்ளே போய் அவங்களுக்கு நீதி போதனை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. யார் வேணால் போகலாம். நீதி போதனை, நல்லொழுக்கம் பற்றி போதிக்கக்கூடியவர்கள், மனநல ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் யார் வேணாலும் போகலாம். யாரும் போகிறதில்லை. ஏன்னா போகிறதுனால ஒன்றும் லாபம் கிடையாது, பணம் கிடைக்காது. போகிறதுக்கு பல அனுமதிகள் வாங்கணும், அலையணும், காத்திருக்கணும். அதை பலர் விரும்ப மாட்டார்கள். சிலர் அதை, சமூக சேவகர்கள் சிலர் அதை செய்கிறார்கள். தேவ பிள்ளைகளும் சிலர் செய்கிறார்கள். ஒரு ஊழியக்காரர் சிறைவாசிகளுக்குன்னே ஊழியம் செய்கிறார். அவர்களுக்கு போய் உதவி செய்கிறார். அரசாங்கத்தில் முறைப்படி அனுமதி பெற்று அதற்காக ஒரு அமைப்பை நடத்துகிறார். அவங்களுக்கு போய் வெறும் சுவிசேஷம் சொல்கிறதில்ல,
அவங்களுடைய குடும்பங்கள், இவங்க சிறைக்குள்ளே வந்துட்டால் குடும்பம் பாதிக்கப்படுது, குடும்பங்களுக்கு உதவி செய்கிறார். குடும்பங்களுக்கு படிப்பு உதவி, நிதி உதவி இதெல்லாம் செய்கிறாரு, திருமண உதவி அதெல்லாம் செய்கிறாரு. அதனால் சிறை அதிகாரிகள் அவரை வரவேற்கிறார்கள். சிறையிலிருந்து அவங்க வெளியே வந்த பிறகு மறுவாழ்வு அமைத்து கொடுக்கிறார், அந்த மாதிரிலாம் செய்கிறார். அதில் ஒரு சம்பவம் என் உள்ளத்தை தொட்டது. ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் இன்னொருத்தனை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணவன் திருமணம் ஆகாதவன், கொலை பண்ணப்பட்டவன் திருமணம் ஆனவன், திருமணமாகி ரொம்ப ஏழைகள், அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைக்கிறவர்கள். அவள் திருமணமாகி ரொம்ப குறுகிய காலத்தில் விதவை ஆகிவிட்டாள், அவளுக்கு ஆதரவு இல்லை. இவர் அதுக்கப்புறம் அவன் கோபத்தில் தான் செஞ்சான், உணர்ச்சி வசப்பட்டு தான் செஞ்சான், ரொம்ப வருந்தினான். அதுக்கப்புறம் அவர் எடுத்து பேசி அந்த கொல்லப்பட்டவனுடைய மனைவிக்கு ஆதரவு கிடையாது, எடுத்து அவருக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் சமாதானம் பேசி ஒப்புரவு பண்ணி விடுதலாகி வந்த பிறகு கொலை பண்ணப்பட்டவனுடைய மனைவியையே கொலை செய்தவன் திருமணம் செய்து கொள்வதற்கு ஏற்பாடு செஞ்சார். அது ஒரு அபூர்வமான ஒரு சம்பவம். அதனால் சிறைவாசிகளுக்கும் நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். நமக்கு தெரிஞ்ச யாராவது சிறையில் இருந்தால் பார்க்க போகலாம், பார்க்க போய் அவங்களுக்கு நாலு வார்த்தை ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு வரலாம். அது அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும், அவர்களிலே கிரியே செய்யும். வாய்ப்பு கிடைக்குமானால் அனுமதி பெற்று உள்ளே போகலாம். ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், உங்கள் சபையினுடைய சார்பில், ஒரு குழுவினுடைய சார்பில் கிறிஸ்மஸுக்கு போகலாம், புது வருஷத்துக்கு போகலாம், ஈஸ்டருக்கு பெரிய வெள்ளிக்கெல்லாம் போகலாம். உள்ளுக்குள்ளே பேர் கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க. அங்கே போய் அவங்களுக்கு ஒரு சின்ன உணவு கொடுத்து விட்டு, இனிப்பு கொடுத்து விட்டு அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு வரலாம். இது ஒரு ஊழியம். விக்கிரகாராதனைக்காரர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும். அப்போஸ்தலர் 17:16-17 அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அத்தேனை பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. அவர்களுக்கு பவுல் யாரெல்லாம் எதிர்ப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொன்னான். மார்க்கெட்டுக்கு போய் யாரையெல்லாம் பார்த்தானோ அவங்களோடெல்லாம் பேச்சு கொடுத்து, பேச்சின் மூலமாக, உரையாடல் மூலமாக சுவிசேஷத்தை சொன்னான். அதே போல் அப்போஸ்தலர் 19:26 இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறை ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டு இருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோயில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரம் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாக இருக்கிறது என்றார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, விக்கிரக ஆராதனையே மறந்து போவதற்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. விக்கிரக ஆராதனை செய்த அநேகர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆக விக்கிரகமே மறக்கப்பட்டு போய்விடுமோ என்கிற சூழ்நிலை வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தேனை பட்டணத்தில் அவன் பிரசங்கம் பண்ணுறான், எங்கே பார்த்தாலும் நாங்கள் கோயிலை பார்த்தேன், உங்கள் ஊரில் எங்கே பார்த்தாலும் கோயில், வழிபாட்டு ஸ்தலம், விக்கிரகம், அதனால் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறேன்னு சுவிசேஷம் சொல்கிறான். அதனால் நான் வந்து இது வந்து விக்கிரக ஆராதனை நடக்கிற ஒரு மையமான இடம், இந்த ஊரே அந்த விக்கிரக ஆராதனையை மையமாக கொண்டது தான், இந்த ஊரே விக்கிரக கோயிலுக்கு
அதை சம்பந்தப்பட்ட ஊர் தான், இங்கெல்லாம் நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியாது என்று நான் நினைக்க முடியாது. அவர்களுக்கு சொல்லலாம், பவுல் சொன்னால் உங்கள் வழிபாட்டு ஸ்தலத்தெல்லாம் போய் நான் பார்த்தேன், போயிருக்கிறான். ஒவ்வொரு விக்கிரக கோயிலுக்காக பவுல் போயிருக்கிறான். அப்படி போய் பார்த்தபோது ஒரு கோயிலில் என்ன எழுதியிருக்குன்னா, அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதியிருக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒரு கடவுள் இருக்கார், அந்த கடவுள் பேர் தெரியல, யாருன்னே தெரியல. அந்த இந்த இடத்துல ஒரு கடவுள் இருக்கார், ஆனால் அந்த கடவுள் யாருன்னு தெரியல அப்படின்னு ஒரு கோயிலை கட்டி அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. அந்த அறியப்படாத தேவனை தான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று பவுல் சொன்னான் அத்தேனை பட்டணத்தில். அதனால் நாம் அவர்களுக்கு சொல்ல, நம்ம அவங்களுடைய விக்கிர ஆராதனை எல்லா இடத்துலையும் இருக்குது, கிறிஸ்துவத்திலே இருக்குது. கிறிஸ்துவத்திலே கத்தோலிக்கர்கள் விக்கிர ஆராதனை பண்ணுறாங்க, உருவங்களை வணங்குறாங்க. அதிகமாக விக்கிர ஆராதனை பண்ணப்படுகிற ஒரு மதத்தில் கூட உரு வழிபாடு பண்ணாத ஒரு பிரிவு இருக்குது. புத்த மதத்தில் ரெண்டு பிரிவு இருக்குது, ஒன்று உரு வழிபாடு பண்ண மாட்டாங்க, ஒன்று உரு வழிபாடு பண்ணுவாங்க. இன்னொரு மதத்தில் அவங்க உரு வழிபாடு பண்ண மாட்டாங்க, ஆனால் மத இறந்து போன மத பெரியவர்களுடைய கல்லறையை போய் வணங்குவார்கள். இப்போ இந்த மாதிரி விக்கிரக ஆராதனை எல்லா மதங்களிலும் இருக்கிறது, கிறிஸ்தவத்திலே அது இருக்குது. அதனால் அவர்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது அவசியம். இந்த கிறிஸ்தவ என்கிற பெயரில் உருவ வழிபாடு பண்ணுகிறவர்கள், அவர்களை சந்திப்பது குறித்து அதிலே அனுபவம் பெற்ற, அதிலே வெற்றி பெற்ற ஒருவர் சாட்சி சொன்னார். அவர் ஒரு கத்தோலிக்கன் அதிகமான வாழ்கிற ஒரு நாட்டில் ஊழியம் செய்தார். அவர்கள் நடுவிலே அவர் ஜபக்கூட்டங்களை நடத்தினார். கத்தோலிக்க பாட்டுகள் தான் பாடுவார். இயேசுவை பற்றிய பாடல்கள் கத்தோலிக்கத்தில் நிறைய பாடல்கள் இருக்கிறது, அந்த பாடல்களை தான் பாடுவார். அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த கூட்டத்தில் பங்கெடுப்பாங்க. அவர் மரியாளை பற்றி இருக்கக்கூடிய வசனங்களை தான் பேசுவார். மரியாள் எப்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று பேசுவார். மரியாள் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டா பெந்தகோசை அன்னைக்கு நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மரியாள் இதோ உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதை நான் உமக்கு அடிமை என்று சொன்னாள். அதனால் வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். மரியாளை பற்றி தான் பேசுவார். வார்த்தைக்கும் அபிஷேகத்துக்கும் நடுவில் அவர்களை நடத்துவார். நீங்கள் உருவ வழிபாடு பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டார். புனிதர்களையெல்லாம் வணங்காதீங்கன்னு சொல்ல மாட்டார். ஒன்றும் சொல்ல மாட்டார். நீங்கள் வார்த்தையை பிடிச்சிக்கிடுங்க, அபிஷேகம் பெறுங்க என்று சொல்வார். அப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து இப்போ அந்த உருவ வழிபாடுலாம் செய்கிறதுக்கு பிடிக்கலை, சரி விட்டுருங்க. அப்படி தான் அவர்களை விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்கள் நடுவில் சுவிசேஷத்தை அவர் சொன்னார். அதனால் அவங்களாம் கேட்க மாட்டாங்க, அவங்களாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்று நாம் நினைக்கக்கூடாது. ரொம்ப உண்மையாக ஒருத்தன் உண்மையாக விக்கிர ஆராதனை பண்ணுனா எப்படி ஆகிலும் ஆண்டவர் உனக்கு சுவிசேஷத்தை வெளிப்படுத்திடுவார். உண்மையாய், ஏன்னா அவனும் கடவுளை அடைவதற்கு தான் முயற்சி பண்ணுறான். அவனுக்கு தெரிந்த வழியில் அவன் கடவுளை அடைவதற்கு முயற்சி பண்ணுறான். அவன் உண்மையாக அதை செஞ்சானா, மனசார கடவுளை தேடுவதற்காக செய்தால், அதுக்கு சாது சுந்தரசிங்கினுடைய வாழ்வு ஒரு பெரிய ஆதாரம். உண்மையாய் கடவுளை தேடினார். பல வழிகளில் அவருக்கு தெரிஞ்ச வழியில் விக்கிர ஆராதனையும் சேர்த்து தான். சீக்கிய மதத்தில் விக்கிரகத்தை வணங்க மாட்டாங்க, புஸ்தகத்தை வணங்குவாங்க. கிராந்தி சாஹிப் என்கிற அவர்களுடைய புனித நூலை தான் கடவுளாக வணங்குவாங்க. இது எதை வணங்கினாலும், அது படமோ அது சிலையோ சொரூபமோ புஸ்தகமோ பொருளோ கல்லறையோ எதை வணங்கினாலும் விக்கிர ஆராதனை தானே. சாது சுந்தர் சிங்கை ஆண்டவர் ரட்சிக்கவில்லையா? இந்தியாவுக்குள்ளே அவரை போல ஒரு ஊழியக்கார் கிடையாதே. அதனால்
அப்படிப்பட்ட மக்களுக்கும் நம் சுவிசேஷம் சொல்லணும். அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி கொண்டு வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அவங்கள கேலி பண்ணக்கூடாது, மனசை புண்படுத்தக்கூடாது. அவருடைய வழிபாட்டு முறைகளை நம்ம அறிந்து கொள்ளணும். ஓரளவுக்கு ஒரு மனிதரை நான் சந்தித்தேன், அவர் அதையே படித்து இன்னொரு மதத்தினுடைய ஒரு பிரிவை புஸ்தகங்களையெல்லாம் படித்து அதில் டாக்டர் பட்டம் வாங்கினவர். அவருடைய மகளும் அப்படி டாக்டர் பட்டம் வாங்கினவங்க. அவங்க போய் ரொம்ப விக்கிரக ஆராதனையை ரொம்ப பற்றோட பக்தியோட அதனுடைய நுட்பங்களை நூல்களையெல்லாம் படித்து செய்யக்கூடியவங்களை போய் பார்த்து அவங்களோட பேசுவாங்க, உரையாடுவாங்க. அவங்க நூல்கள்லேருந்தே எடுத்து அவங்களுக்கு சொல்லுவாங்க, இதுதான் கடவுள்னா யாருன்னு உங்கள் வேதத்திலே போட்டிருக்கு, அந்த அது இயேசுநாதர் தான் என்று சொல்வார்கள். அப்படி எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மனிதரை நான் சந்தித்திருக்கிறேன், அந்த பெரியவரை, மிகப்பெரிய அறிவாளி. அவர் விக்கிரக கோயில்களெல்லாம் அவரை அழைத்து கலந்துரையாடி இருக்கிறாங்க, வந்து சொல்லுங்க, விக்கிரக கோயில்களுக்குள்ளெல்லாம் போய் விக்கிரக ஆராதனையினுடைய அது தலைவர்களோடு கூட வாக்குவாதம் கிடையாது, கலந்து உரையாடி இருக்கிறார், விவாதித்திருக்கிறார், அந்த முறையில் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார். அப்படி சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கு நிச்சயமாக சுவிசேஷம் சொல்லப்படணும். அதே போல் பொழுதுபோக்கு பிரியர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லப்படணும். அப்போஸ்தலர் 17:19-22 அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கறதிலுமே ஒழிய வேறு ஒன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. இந்த அத்தேன பட்டணத்துக்காரங்களுக்கு ரெண்டு சுபாவம், ஒன்று விழுந்து விழுந்து விக்கிரக ஆராதனை பண்ணுவாங்க, இன்னொன்று பொழுது, அவங்களுக்கு பொழுது போகணும், புதுசாக எதையாவது பேசணும், புதுசாக எதையாவது கேட்கணும், அவங்களுக்கு பொழுது போகணும். அதுக்கு ஒரு மேடை வச்சுருந்தாங்க. இப்போ அந்த நாட்களில் தெருக்கூத்து நாடகமெல்லாம் நடந்தது. நான் சிறுவனாக இருந்தபோது சென்னையில் நாடக சபா இருக்கும், நாடக சபாவில் நாடகங்கள் நடக்கும் வார கடைசியில் லீவு நாட்களில். அதுக்கு டிக்கெட் வாங்கி போகணும், இல்லைன்னா அதில் மெம்பராக இருப்பாங்க, மாதம் மாதம் அதுக்கு சந்தா கட்டினா அவங்க இலவசமாக அந்த மாதம் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சினிமா வந்துச்சு, அதுக்கப்புறம் டிவி வந்துச்சு, அதுக்கப்புறம் சமூக ஊடகங்கள் வந்துவிட்டது. இப்போ அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. மோட்டார் பைக் ஓட்டும்போது கூட மொபைலை பார்த்துக்கிட்டே தான் ஓட்டுறாங்க, அவ்வளவு மக்களை அது கவர்ந்து பிடித்து வைத்திருக்கிறது பொழுதுபோக்கு சாதனங்கள். பொழுதுபோக்கு அடிமைகளாய், பொழுதுபோக்கு பிரியர்களாய் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக சுவிசேஷம் சொல்லப்படணும். அந்த மார்ஸ் மேடையிலே அவனை அழைத்தார்கள். யூத பாரம்பரியப்படி அங்கே போய் சொல்லக்கூடாது, பொழுது போக்குற இடத்துல போய் ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடாது. யூத பாரம்பரியப்படி பயபக்தியோடு தான் கேட்கணும் ஆண்டோடைய வார்த்தையை. அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும். அதுதான் யூத பாரம்பரியம், பழைய ஏற்பாட்டு பாரம்பரியம் அதுதான். ஆனால் அவன் அதை பற்றிலாம் கவலைப்படலை, அங்கே பொழுதுபோக்குகிற இடம்தான். அங்கேயும் போய் ஒரு நைட் கிளப்பில் உங்களுக்கு பேசுகிறதுக்கு உங்களை அழை கூப்பிட்டால் நீங்கள் போய் பேசுவீங்களா எனக்கு தெரியல. நான் அங்கே போய் பேசணுமா? நைட் கிளப்பில் போய் பொழுதுபோக்குற இடத்துல போய் நான் பேசணுமா? இப்போ இந்த டிவி சேனலும் டிவி பெரும்பாலும் பொழுதுபோக்கு சாதனம் தான், அதிகமாக பொழுதுபோக்குக்கு தான் பயன்படுகிறது. அதில் நம்ம சுவிசேஷம் சொல்லலையா? அந்த மாதிரி தான்.
என்னால் எல்லா பொழுதுபோக்கு மேடைகளிலும் சுவிசேஷம் வந்துவிட்டதற்காய் சோத்திரம். அதை அவர்களுக்கு ஏற்றாற்போல் சொல்லணும், அவர்களை கவர்ற மாதிரி சொல்லணும், ஆலயத்தில் பேசுகிற மாதிரி பொழுதுபோக்கு சாதனத்தில் பேசக்கூடாது. அங்கே பயபக்தியாக கேட்பாங்க, அப்படி பேசலாம். இங்கே அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்கள கவர்ற மாதிரி பேசணும். அதனால தான் நான் ஆலயத்தில் பேசுகிற பிரசங்க பீட பாஷையில் நான் பேசுகிறதில்ல. என்னுடைய பேச்சு பாணியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் ஆலய பிரசங்க பீடத்தில் பேசுகிற அந்த துணி அந்த ஸ்டைலில் நான் பேசுகிறதில்ல. சாதாரணமாக பேசுகிற ஒரு ஸ்டைலில் தான் பேசுகிறேன். பொழுதுபோக்கு பிரியர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். அவர்களில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி ரட்சிக்கப்படுகிறார், 34 வசனம். தியோ நீசியோ என்கிற நியாயாதிபதி ரட்சிக்கப்படுகிறார். தாமரி என்கிற ஒரு பெண் ரட்சிக்கப்படுகிறார். இன்னும் சிலர் ரட்சிக்கப்படுறாங்க. பொழுதுபோக்குங்கிற இடத்துல பொழுதுபோக்கு மேடையில் சுவிசேஷம் சொல்லப்பட்டது. பொழுதுபோக்கு பிரியர்கள் சுவிசேஷம் கேட்டார்கள், சிலர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பலதரப்பட்ட மக்களுக்கும் சுவிசேஷம் சொல்லணும். இன்னாருக்கு தான் சொல்லணும், இன்னாருக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு நாங்கள் நினைக்காதபடி ஆண்டவரே, நோயாளிகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, சிறைவாசிகளுக்கு, விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கு, பொழுதுபோக்கு பிரியர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல, அதற்காக ஜெபிக்க, அதற்காக முயற்சி எடுக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.